தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அம்சமா அழகா ஒரு பொண்ண பார்த்த உடனே பஞ்சரான, அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூஷன். அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன், என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன், நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன், குட் வைப் ரேஷன் ஒரு சென்சேஷன், நீ வேணும் முன்ன பண்ண போற மெடிடேஷன். கேட்டேன் சந்தோஷம், நல்ல பாட்டுன்னு ஆயிடுச்சு, ஆனால் பாடுறது கஷ்டமாக இருந்துச்சு. மெயின் விஷயம் என்னென்னா பாட்டு ஃபுல்லாகவே இங்கிலீஷ் வந்துக்கிட்டு இருக்கும். கண்ணா இல்லை கரண்டா இல்லை கன்ஃபியூஷன், அவள் அழகை பற்றி பாட இல்லை எஜுகேஷன், அது எஜுகேஷன் படிப்புறேன் நான். நீங்கள் பாடினதுலே உங்களுக்கு இது ஃபேவரட் சாங் அப்படின்னா? மானே கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம், வாழத்தான் இந்த செம்மம் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தான், செல்லம் அடி நீ இருந்தாய வாழ்க்கையும் சோழதான், புள்ளா குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான், பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே. குக்வித் கோமாளி போனீங்க, எந்த எதிர்பார்ப்போட அந்த ஷோ போனீங்க சார்? குக்வித் கோமாளிங்கிறது ஒரு அந்த அளவுக்கு தராத ஒரு ரீச்சை இந்த ஒரு குக்வித் கோமாளியில் போனதுக்கப்புறம் எங்கே போனாலுமே அந்தோனிதாசன் தாமசாராக இருக்கட்டும் பட்டு சாராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நம்மளே சும்மா பசிக்கு சமைக்கிறவன் ருசிக்கு சமைக்கிறவன்ல, நம்ம போய் அவ்வளோ பெரிய ஒரு யார் என்ன சொன்னாலும் சார் அந்த துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம், தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம், மண்ணில் சிறு பறவை வாழ மரந்தாங்கிடம் கொடுத்திடும், மரந்தாங்கிடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும், இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். ஆதம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் யார் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் சிங்கர் அந்தோனிதாசன் சார் கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் வந்து வந்தீங்க, நெக்ஸ்ட் வந்து குக்வித் கோமாளி போனீங்க, எந்த எதிர்பார்ப்போட அந்த ஷோ போனீங்க சார்? எந்த எதிர்பார்ப்போடையும் போகலை. குக்வித் கோமாளிங்கிறது ஒரு மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கின ஒரு ஷோ. எனக்கு அதில் போக முடியாத சூழலுக்கு எவ்வளவோ இருந்தது, எனக்கு பணிச்சுமைகள் நிறையா இருந்தது, அதனால் என்னால் வர முடியலன்னு கூட சொல்லியிருந்தேன். என் மனைவி மக்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து அதில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. சரினு கிடைச்ச வாய்ப்பை உள்ளே போயிட்டேன். உள்ள பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா நிறைய பாடல்கள் நான் பாடி வெளியில் வந்திருக்குது, ஆனால் எதுவுமே வந்து அந்தளவுக்கு தராத ஒரு ரீச்சை இந்த ஒரு குக்வித் கோமாளியில் போனதுக்கப்புறம் எங்கே போனாலுமே அந்தோனிதாசன் குக்வித் கோமாளியில் பார்த்துன்னு வந்து குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நீங்கள் வந்து ஒரு குக் அப்படிங்கிறத தாண்டி நான் நல்லா ஃபன் பண்ணிட்டு கோமாளி மாதிரி பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் திடீர்னு அடுப்பை பற்ற வைக்காமல் சமைச்சு அவுட் ஆகிற வரைக்கும் ஃபன் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாம். ஆனால் அனுபவங்கள் வந்து நிறையா, பெரிய பெரிய குக் மாஸ்டர் அங்கிட்ட தாமசாராக இருக்கட்டும் பட்டு சாராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நம்மளே சும்மா பசிக்கு சமைக்கிறவன் ருசிக்கு சமைக்கிறவன்ல, நம்ம போய் அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டுங்க முன்னாடி நம்ம சமைக்கிறோங்கிறது ஒரு பெரிய சவால். கூட இருந்த கண்டஸ்டண்ட்டுகள் மனோபல சார், மிகப்பெரிய இயக்குனர் ராகுல் தாத்தா, மெயினாக வந்து அக்கா கிரேஸ் அக்கா என்னை உணவு சினிமாவில் விட்டதில் அவங்க ஒரு முக்கிய காரணம், சின்ன பொண்ணு அக்கா கருணாசனை, சின்ன பொண்ணு அக்கா வீட்டுக்காரர் எல்லாமே அல்ல கிரேஸ் அக்கா வராள், அவங்களோடலாம் அந்த இதில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறக்க முடியாத ஒரு அனுபவம் குக்வித் கோமாளி.
நாங்கள் வந்து இந்த ஒரு மணி நேரம் அந்த ஷோ பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஷூட்டிங்லாம் இருக்கும்போது இன்னுமே பயங்கர ஃபன்னாக இருக்கும். இந்த சிவாங்கியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், இவங்கெலாம் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அங்கே எப்படி சார் இருந்துச்சு அந்தங்க? ரொம்ப, அதாவது அந்த செட்டில் போயிட்டு அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே அந்த ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப அப்படியே சந்தோஷமாக அந்த கலகலகலகலன்னு போயிட்டுருக்கணும். நீங்கள் அந்த பார்க்க ஒரு மணி நேரத்தில் பார்க்குற அதே சுவராசியம் எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக பயணிக்கும். ஓ சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் எப்படி சார் வீட்டில் டெய்லி குக் பண்ணுவீங்களா? டெய்லிலாம் இல்லை, இங்கே இப்போ இங்கே இருக்கும்போது கூட என் ஃபேமிலிலாம் ஊரில் இருக்காங்க, நான் தான் இங்கே இருக்கேன். இங்கே இருக்கும்போது போய் எங்கள் அக்கா சில நேரத்தில் சமைப்பாங்க, எனக்கு தேவையான விஷயங்களை நானே அப்பப்போ சமைச்சிக்கிடுவேன். இது இல்லாமல் பட் ஷூட்டிங் நான் எங்கே போனாலுமே சரி, எந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, ஆனால் அங்கங்கே நான் அடுப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த சமையல் ரொம்ப பிடிக்கும்? திறமையான சமையல் கலைஞர் தான் மனைவி. ஏன்னா ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் ஏனாதானே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் எல்லாமே நிறைய கத்துக்கிட்டா என் மனைவி நானும் எனக்கு சரியான ஒரு போட்டியாளர் என் மனைவி. அப்போ நெக்ஸ்ட் குக் வித் கோமாளியில் உங்கள் மனைவி கூட வர சான்சஸ் இருக்கா என்ன சார்? எல்லாருப்பே அது செய்யுங்க விஜய் டிவி. என்னைய கூட கோத்து விட்டீங்கல்ல, அது மாதிரி என் பொண்டாட்டியை கோத்து கொடுங்க. இப்போ கூட என் மனைவி அவங்களோட சேனல் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஆமாம், வித்தியாச வித்தியாசமாக இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா சமைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் வந்து அம்சம் அழகாக ஒரு பொண்ணை பார்த்த அந்த சாங் வந்து பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது அது அதை பற்றின உங்களுடைய ஃபீல் என்ன சார்? ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு எனக்கு கிடைச்சது, கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் முதல்ல. ஏன்னா அனிருத் சார் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. இது நாலாவது பாடல் எனக்கு. முதல் பாடல் வந்து காக்கி சட்டையில் கட்டிக்கிட, இரண்டாவது பாடல் சுடக்கு மேலே, மூணாவது பாடல் ஆகா கல்யாணம், இது நாலாவது பாடல், நல்ல பாடல். அது விக்னேஸ்வன் சார் உடைய கூட்டணியில் இரண்டாவது பாடல் எனக்கு. அது அவர் எழுதின பாட்டு. ஃபஸ்ட்டு அவர் அனி சார் வாய்ஸில் கேட்கும்போதே வளர்க்கும் போலே பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அவர் என்னை பாட வைக்கணும்னு நினச்சதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். எப்போவுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருப்பேன். இப்போ முதல் நாள் ரெக்கார்டு, அடுத்த நாள் ஷூட்டு, அதுக்கு அடுத்த நாள் ரிலீஸு. எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த ஸ்பீடை பார்த்து நான் பிரமிச்சு போயிட்டேன். நல்லா வந்திருக்கு. இப்போ நிறைய இடத்துல கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பார்ப்போம். 2022 என்னுடைய முதல் ஹிட்டு இது. பார்ப்போம் கடவுள் என்ன விட்டுருக்கா. அந்த சாங் நீங்கள் வந்து இந்த ஷூ அனிருத் சார் டான்ஸ் ஆயிருந்தாங்க, நீங்கள் டான்ஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? செம்மையாக அது எக்ஸ்பீரியன்ஸு. சார் வந்ததும் தெரில, போனதும் தெரில, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ கலகலமாக அவ்வளோ ஜாலியாக இருப்பார்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ரெக்கார்டிங்கில் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியும், பார்த்துருக்கேன். ஷூட்டிங் செட்லேயும் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். செம்ம சுறுசுறுப்பு சார். அந்த பாட்டு மட்டும் ரெண்டு லைன் பாட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். டிப்பட்டப்பம் டிப்பம் டப்பம் டிப்பக்கு டப்பம் டிப்பம் டிப்படா டிப்பட்டப்பம் டிப்பம் டப்பம் டிப்பக்கு டப்பம் டிப்படா டிப்படா அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்த உடனே பஞ்சரான அது கண்ணா இல்ல கரண்டா கன்ஃபியூசன், அவ அழக பத்தி பாட இல்ல எஜுகேஷன், என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன், நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன், குட் வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன், நீ வேணு முன்ன பண்ண போற மெடிடேஷன், எனக்கு பாடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ஒரு ஒரு பாட்டும் பாடும்போது பயத்தோட தான் போவோம். ஆனா அந்த பாட்டு பாடும்போது கேட்டேன், சந்தோஷம் நல்ல பாட்டுன்னு ஆச்சு, ஆனா பாடுறது கஷ்டமா இருச்சு. அந்த மெயின் விஷயம் என்னன்னா பாட்டு ஃபுல்லாவே இங்கிலீஷ் வந்துகிட்டு இருக்கும். கண்ணா இல்லை கரண்டா இந்த கன்ஃபியூஷன், அவள் அழகை பற்றி பாட இல்லை எஜுகேஷன், அதில் எஜுகேஷன் படிப்புறேன் நான், இப்போ எஜுகேஷன் பாடணும். அதுக்கப்புறம் என் மனசு இனி உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன், இது கூட பரவாயில்ல அடுத்த சரணத்தில் வரும், வந்தா நின்னா போனா ரீபீட்டு, அவள் பார்க்கும்போது எல்லாம் உள்ள அப்பீட்டு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை வெறும் அட்ராக்ஷன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சவாலான பாடல். இன்னும் கூட எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் சரியாக உள்ளார அந்த பேப்பர் வச்சு படித்தா தான் நான் பாட முடியும். அந்த மாதிரி ஒரு சவாலான பாடல். இன்னும் ஆர்கெஸ்ட்ரால இன்னும் பாட ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் போக போகிறேன் கச்சேரிக்கு, பாப்போம் என்ன நடக்குது. சூப்பர் சூப்பர் சார். நேரில் கேட்கும்போது செம்மையாக இருக்குது சார் பார்க்குறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த நான் அனி சாருக்கு நான் உண்மையிலே நான் என் வாழ்க்கையில நான் நன்றி தெரிவிச்சுக்க எப்போவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் விக்னேஷ் சிவன் சாருக்கும் மற்றும் நம்ம காத்து வாக்கில் ரெண்டு காதல் டீம் அனைவருக்கும், அண்ணன் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நன்றி. இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்குது சார்? கரண்ட்டாக இப்போ வந்து ஆதன் யூடியூப் சேனலுக்காக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்.
நிறையா போயிட்டுருக்கு. ஒரு 3 படங்கள் இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3 படங்கள், 3-5 படம் நடித்து ரிலீஸ் ஆகிறது காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு 2 படம் நடிக்க போகிறேன். இந்த மாதிரி பட்டிருக்கு. இது இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி இப்படின்னு எல்லா வேலையும் பாட்டு போகணும்னா வர ஆரம்பிச்சிருக்கு, பாடிக்கிட்டு இருக்கிறேன். சார், உங்களுக்கு வந்து இந்த இசையமைப்பாளர், பாடகர், ஆக்டர், இந்த 3 உங்களுக்கு எது சார் ரொம்ப ஃபேவரட்? மக்களை மகிழ்விக்கும் கலைஞன் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஃபேவரட். அது பாட்டா ஆட்டமா கம்போஸ் பண்ணுறதா எதாக இருந்தாலும் சரி, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன அவதாரம் வேணாலும் எப்பவுமே எடுப்பேன். நீங்கள் பாடினதுலே உங்களுக்கு இது ஃபேவரட் சாங் அப்படின்னா நமக்கே ஒரு திருப்தி இருக்குச்சு, அதில் செம்மையாக நம்ம பாடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சாங் சொல்வீங்க? மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே, கொஞ்ச காலம் பூமியில நாம் பிறந்தோம் வாழத்தான், இந்த செம்மம் போதாதடி ஒன்ன நானும் ஆளத்தான், செல்லம் அடி நீ இருந்தாய வாழ்க்கையும் சோழதான், புள்ளா குட்டி பெத்து வாழ்வோம் ஆழம் விழுத போலத்தான், பெண்ணே என் மனசு தெரிஞ்சும் புரியாதது போல் நடிக்காதே, பேச்சு பார்வை ரெண்டுலையும் எரிமலையா வெடிக்காதே, மானே மானே உறவன நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒழிச்சேனே. சூப்பர் சார், வேற லெவல் சார். ஆனால் இது எல்லாத்துடைய ஃபேவரட் சாங்னு சொல்லலாம், பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தூரம் உங்களை இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபேவரட் சாங்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான் பர்சனலாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு சாங் சொல்ல சொல்ல நீங்கள் பாடிடுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து காசு பணம் துட்டு சார். அந்த பாடல் வந்து அண்ணன் காணாப்பாளன் பாடினது. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம் பண்ணியிருப்பேன், அப்புறம் லாஸ்ட்டில் 2 வரி பாடியிருப்பேன், நடிச்சிருப்பேன். அதுதான் என்னுடைய முதல் பாட்டு வந்து திண்டுக்கல் சாரதி. இதில் வந்து ஹே டூட் வாட்ஸ்அப் வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர் சுக்கு சிக்கும் குச்சிக்கும் குச்சிக்கும் சிக்கும் சிக்கும் சிமுக்கு சிக்கும் குச்சிக்கும் குச்சிக்கும் சிக்கும் சிக்கும் காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி மணி மணி, காசு பணம் துட்டு நிறைய மணி. இதான் பாட போட்டேன். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் சாங் வந்து யார் என்ன சொன்னாலும் சார், அந்த துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம், தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம், மண்ணில் சிறு பறவை வாழ மரந்தாங்கிடம் கொடுத்திடும், மரந்தாங்கிடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும், இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். அண்ணங்காச அட்டையை போட்டு பியூட்டி பார்லர் போய் வரா, மேக்கப்பள்ளி மொழுகு என் தங்கச்சி தான் அழகு, மேக்கப்பள்ளி மொழுகு என் தங்கச்சி தான் அழகு. நெக்ஸ்ட் வந்து காக்கி சட்டை படத்துல இருந்து இந்த கட்டிக்கிட சாங், கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்காய பார்க்க நண்டி, கத்துக்காடி மாமா கிட்ட அத்தானையும் கத்துப்படி, விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போற மானே, கண்ணே ஓக்கல் நேரண்டு முல்லை இல்ல ரோசாவடி, புண்ணே ஓக்கண்ட காலு போகத்தான் துண்டுதடி, ஓடாதையும் புள்ளி மானே நீ இல்ல இன்னா தம்பி போனே, அச்சாரம் போட்ட பின்னே ஆசைக்கண்ண வெளியடி, அத்தா உன் கோவிலுக்கு பூசை பண்ண நானு ரடி, ஓசன் அதி தடித்தானே அடி ஓட்டி இங்கு வந்தேன் நானே. கல்லடி வாங்கினாலும் கட்ட பொம்மன் போல நீ யூனிக்கணும், கோபத்தை முட்டைதான் கட்டணும், ஊரெல்லாம் வீரமாக பேசினாலும் வீட்டில் வாய மூடணும், ஒரு வாட்டி அவ சொன்னா மறுவாட்டி கேட்காம சொன்னத செய்யணும், நில்லுன்னா நிக்கணும், சூப்பர் ஸ்டார் ஆனாலும் சிங்கமா வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் கொஞ்சணும் அப்பப்போ கெஞ்சானும், சிட்டாணி பறந்து வரணும் மனசை தொடணும், பட்டாவும் பாசம் படணும், அன்பானியும் அள்ளி தரணும், கட்டா ஒரு காசும் பணமும் வந்தா அது போகும் தினமும், நட்டா நம்பிக்கை நடனும், செத்தாதாண்டா கையை விடணும்.
வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல் வரும், வண்டி நல்லா ஊற வைக்க, வண்டி நல்லா ஊற வைக்க, வைகையாத்து தண்ணி வரும், அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும், சொடக்கு மேல சொடக்கு, சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது, ஐயாவாங்க ஐயாவாங்க எங்கே இருக்கீங்க, என்ன செய்வீங்க, எப்போ செய்வீங்க, சொடக்கு மேல ஹாய், சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. கடைக்குட்டி சிங்கம் படத்துல அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேலாயி நீ கொல்லக்காரியானாயே, எதை வச்சு ஏனஞ்ச நீ தொலைச்ச, உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட, உன் விழிகள் ஈட்டியோ என்ன உடுருவி பாயுதே, உன் மொழி என்ன சாட்டையும் என்ன சலாம் போட செய்யுதே. கடைசியா சார் அரண்மனை படுத்தது கடைசியால என்ன, அடுத்தடுத்து அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கணும், நான் அடுத்தடுத்து பாடல பின்னாடி பாடிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த இன்டர்வியூல சார் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தாரண்டிய செல்ல குட்டி, காதலிக்கும் பொண்ணுக்கெல்லாம் பசங்க நாங்க பூனை குட்டி, மியா 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 மியா. சார் நீங்கள் வந்து நாட்டுப்புற கலைஞர்லேருந்து இப்போ இந்த லெவல் வந்திருக்கீங்க, இதில் நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள், இதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம், எல்லாமே இருக்கும், ஏன்னா அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வரணும். அதனால் நிறைய கஷ்டங்கள், அதை சொல்லப்போனால் எதில் எந்த தொழிலில் தான் கஷ்டம் இல்லை, அதனால் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சா தான் ஒரு சாதனையாளன். அதனால நான் வந்த கஷ்டம்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ நம்ம உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைஞர்லேருந்து திரும்ப உங்கள் லெவலுக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம்? என்னை உதாரணமாக எடுத்துக்கிட்டு என் வழியை ஃபாலோ பண்ணி வந்தாலே நீங்கள் எல்லாமே ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது ஏமாற்றங்கள் நிறையா வரும், பொறுத்துக்கிறங்க, இழப்புகள் நிறையா இருக்கும், பொறுத்துக்கிறங்க, குடும்பத்தை விட்டு நிறையா பிரிஞ்சு இருக்க வேண்டியது வரும், இதை பொறுத்துக்கங்க, நான் என் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன், இந்த சினிமாவில் வந்து நுழைஞ்சதுலேருந்து என் மனைவி அங்கே இருக்க குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம தனியாகவே நம்ம பயணிக்க வேண்டி வரும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம உழைக்கணும், ரெண்டாவது நம்மளும் வெளி உலகத்துக்கு ஒரு மனிதனாக வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சியை மட்டும் கைவிட்டுறாமல் போராடிக்கிட்டே இருங்க. போராட்டக்காரர்களுக்கு எந்த துறையாக இருந்தாலும் போராட்டக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுலேயும் நம்ம கலைஞர்கள் வந்து ரொம்ப ஆத்ம திருப்தியோடு போகலாம், ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்தவங்களை துன்பத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பொறுப்பை கையில் வச்சுருக்கிறோம், கலாச்சார தூதுவர் என்ற மாதிரி ஒரு பொறுப்பு நம்ம, அதை மனசில் உணர்ந்து எல்லாத்துக்கும் கலைமகள் வந்து இறங்கிட மாட்டாங்க. ஏதாச்சும் கஷ்டப்படுற வீட்டில் இல்லை யாருக்கும் ஒன்று ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆளுக்கு தான் அந்த கலைத்திறமை வரும். அந்த மாதிரி தான் கலைமகளோடு பிறக்கிறவங்க நம்மளாம் கலைமகள் அருள் பெற்ற பிள்ளைங்க. அதனால் கலைவாணி அருள் பெற்ற பிள்ளைகளாக நாம் ஏமாற்றத்தையும் பொறுத்துக்கணும், வழிகளையும் தாங்கிக்கணும், கஷ்டப்படணும். எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆதாயத்தை எதிர்பார்க்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நம்ம கலைமகள் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? என்னுடைய ரோல் மாடல் வந்து ரே சார்ல்ஸ் பாப் மார்லி. யாரும் தெரியலையே சார் எனக்கு. ரே சார்ல்ஸ் அப்படிங்கிறவர் இந்த சார்ஸ் மியூசிக்கோடைய காட்பாதர்னு கூட சொல்லலாம். அவர் ரெண்டு கண்ணு தெரியாமல், அவர் ரெண்டு கண்ணு தெரியாது, அவர் வந்து அவர் பேர் ரே சார்ஸ் மியூசிக்கில் ஒரு இதனால ரே சாய் ரே சார்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிஷன் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்த முதல் பிரமிச்சு போய் பார்த்த ஒரு மனிதர் ரே ரே அவர். ஏன்னா எங்கள் அப்பா பார்த்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது, நான் எல்லா பதிவுகளையும் சொல்லியிருப்பேன். அது கண்ணு தெரியாமல் தான் எங்கள் அப்பா வளர்த்துச்சு, என்னை வளர்த்துச்சு, எல்லாத்தையுமே வளர்த்துச்சு. அதனால் அந்த கண்ணு தெரியாதவங்கன்னா அந்த பிளைண்டு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப கண்ணீர் வந்துடும் உள்ளுக்குள்ள. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு பாடகராக வந்து உலகம் தெரிகிற அளவுக்கு வாழ்ந்திருக்கார் ஒரு மனிதன், கஷ்டப்பட்டு அவர் எவ்வளோ ஏமாற்றங்களை சந்தித்தார்னு அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தா தெரியும். நிறைய பேர்கிட்ட ஏமாற்றப்பட்டிருக்கார் கண்ணு தெரியாதனால. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உலகம் முழுதும் போற்றக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறார், தெய்வமாக இருக்கார். அதனால் அவர் ஒரு என்னுடைய ரோல் மாடலாக ஒரு கண்ணாகவும்,
அதே மாதிரி பாப் மார்லி அவர் பிறந்த ஜமைக்கா நாட்டுக்காக அந்த ரெகேங்கிற ஒரு நாட்டுப்புற கலையை பெரிய லெவலில் பண்ணி வந்து ஃபோக் அந்த பாப் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கு ஒரு காட்பாதராக இருக்கிறாரு. உலகம் முழுதும் தெரியும் அவரை. அந்த பாப் மார்லி ஒரு ஃபேனாக இருக்கிறதுனால தான் நான் என்னோடய பேர் கூட ஃபோக் மார்லி அந்தோணிதாசன் வச்சுருக்கேன். என் மனைவிக்கு கூட ரீதா ஃபோக் மார்லி அப்படின்னு யூடியூப் சேனலே வச்சு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் என்னுடைய ரோல் மாடல் பாப் மார்லி, ரே சாரே ரெண்டு பேர். என் கலைஞர்கள் ஒரு சாவுட்டில் கலைப்பயணத்தை ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு, ஒரு அதுவும் ஒரு கட்டிட பணிக்கு வேலைக்கு போகிற ஒரு அம்மா, ஒரு நாவசர கலைஞர், இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்து இந்த ஒரு மனிதன் எவ்வளோ தூரம் போயிருக்கா அப்படின்னு என்னுடைய கடினமான வாழ்க்கையை ஃபாலோ பண்ணாலே உங்கள் கஷ்டம்லாம் பெருசாக தெரியாது. விடாமுயற்சியோடு வெற்றி காணுங்க நம்ம கலைத்துறையில் அப்படின்னு நான் வாழ்த்தி வேண்டுகோள் விடுக்கிறேன். அதே மாதிரி நீங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பை தவற விட்டு என்னைக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்களா, சார் இந்த வாய்ப்பு தெரியாம நம்ம தவற விட்டோமே? நிறைய இருக்கு, ஆனா சொல்ல முடியாது. அந்த மாதிரி சூழல், நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஒரு படத்துலலாம் பாடி அப்படியே ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் போய் ஆடியோ ரிலீஸ்ல போய் நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றேன். படம் முடிஞ்ச ஆடியோ படம் ரிலீஸ் ஆகுது, நான் தாரைத்தப்பட்டி ஷூட்டிங்ல இருக்கிறேன். அப்ப என்னோட நடிக்கிற சக கலைஞர்கள்லாம் கூட்டிக்கிட்டு தஞ்சாவூர்ல தியேட்டர்ல போய் அப்படியே பயங்கரமா போய் உட்கார்றேன். படம் அப்படியே படம் சூப்பரா இருக்கு, படம் பார்க்குறேன், ரசிக்கிறேன், சிரிக்கிறேன். என் பாட்டு வர்றது பார்த்தா வேறு வாய்ஸில் இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, இசையமைப்பாளர்களுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிக்குதோ எல்லாருமே ஜெயிக்க தான் போகிறாரு. அதனால் நிறைய பாடல்கள் பாடுவோம், அந்த பாட்டு வந்து வெளியே வரலையே அப்படிங்கிறது வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் அனுபவம். மெயினாக நம்ம கலைஞர்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான். ஏன்னா நம்ம போய் ஒரு இதை பண்ணிட்டு வந்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன்னு வெளியில் ஜம்ப் நிற்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு வராமல் கூட போகலாம். அதனால் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை நான் பண்ணேன் அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வர்ற வரைக்கும் யாரும் சின்ன நான் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கேன். இது மாதிரி இப்போ இங்கே வந்து நான் என் மனைவிக்கு வந்து ஃபோன் பண்ணுவேன், இதா நான் இந்த ஆஃபீஸுக்கு போனேன், இந்த ஆஃபீஸுக்கு போனேன், அங்கே போய் இந்த இது பாடினேன், இந்த இது பாடினேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த நாடகத்தில் பாடியிருக்கேன், அதில் பாடியிருக்கேன்னு எல்லாம் வரும்போது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தா இருக்காது. இந்த படத்தில் போய் நடிச்சிருக்கேன் சொல்லுவேன், இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன், படத்தை போய் பார்க்கும்போது பார்த்தா என் சீன் இருக்காது. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. அதனால் ஏமாற்றத்தை தான் இங்கே ஜெயிப்போம். இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை தான், இந்த இண்டஸ்ட்ரியில எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் பொறுமை தான் பெருமையாக்கும். உங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுடைய ஃபேவரட் சிங்கர் அப்படினா நீங்க யாரை சொல்வீங்க சார்? ராஜா சார் தான். ராஜா சார் சாங்ல உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? எல்லா சாங்குமே எந்த இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றது, அவர் பாட்டு எல்லாமே ஒரு உடம்புல வந்து நீங்க எது முக்கியமான ஐட்டம் எது முக்கியம் இல்லாத ஐட்டம் அந்த மாதிரிதான் அவருடைய பாடல்கள். என்னுடைய ஆத்ம திருப்திக்கு நான் சோகமாக இருக்கும்போது சோக பாடல்கள், சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷ பாடல்கள், கோபமாக இருக்கும்போது கோப பாடல்கள், எத்தனையோ பாடல்கள் இருக்கு அவர் இதில். நான் ரசித்து நிறைய பாட்டு பாடுவேன். நீங்கள் திடீர்னு கேட்டதுனால நான் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு வந்து நான் முத முதல்ல எழுதி பாட ஆரம்பித்த பாட்டே வந்து என்னுடைய 7 வயசு 8 வயசில் வந்து மருதுபாண்டின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களேன்னு வந்துச்சு. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன், ஏசுபாலன் பிறந்தார் மாட்டுத்தோழுவத்திலே அப்படின்ட்டு. அப்படி தான் நம்ம ஆரம்பித்ததே. நான் என் மனைவி நிறைய பாடல்கள் பாடுவோம். குறிப்பாக வந்து பாவாட கட்டாயில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம், நோகாம தொட்டு புட்டா வேற என்ன மிச்சம், கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம், அச்சு வெள்ள பேச்சில ஆள தூக்குற, கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேக்குற, என்ன பார்த்து துள்ளி போகும் வெள்ளமான மல்லு வேட்டி இழுக்குது, மாமம் பேசும் பேச்ச கேட்டு வேப்பம் குச்சி நிக்குது. இந்த பாட்டு பாடுவோம். அதே மாதிரி தாளம்பூவும் ஈரமாச்சு தலையில் சூடு நேரமாச்சு, தாளம்பூவும் ஈரமாச்சு தலையில் சூடு நேரமாச்சு. ஐயோ சாரி, எனக்கே இது வந்து ஒரு நான் என் மனைவி டூயட்டாக பாடுற பாடல்கள். இந்த மாதிரி சோக பாட்டு எவ்வளவோ இருக்கு. அவர் பாட்டு எல்லாமே பாடல் தான், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அதிகாலை நிலவே அலங்கார சிலையே புது ராகம் நீ பாடிவா, இசை தேவன் இசையில் அசைந்தாடும் கொடியே, பனி தூங்கும் மலரே என் உயிரே. அதிகாலை நிலவே அலங்கார சிலையே புது ராகம் நீ பாடிவா.
கேட்டவொடனே எனக்கு ஆன் ஸ்பாட்டில் எனக்கு இப்படிதான் வருது. நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ஒரு நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 6 மணி வரைக்கும் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணணும். அதில் எல்லா பாடல்களும் பாடுவோம். அதில் ராஜா சாருடைய பாடல்கள் நிறையா பாடுவோம். அதுதான் இன்றைக்கி நீ ஒரு இசையமைப்பாளனா ஒரு பாடகனா வளர்த்துட்டு இருக்குது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து. சூப்பர் சூப்பர் சார். நீங்கள் இன்னும் நிறைய சாங்ஸ்லாம் பாடி எங்களை வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதின் சினிமா சார்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் சார். நன்றிமா. தேங்க்யூ சார்.